இந்த நல்ல நேரத்துல ஒரு படைப்பாளரை ஒரு கலைஞரை இங்க உரை நிகழ்த்த அழைக்கிறேன். ஒவ்வொரு இயக்குனரும் படம் பண்ணும்போது இந்த படத்தை பத்தி இந்த சமூகம் என்ன சொல்ல போகுதுங்கிற பதட்டத்துல படம் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு இயக்குனர் இந்த சமூகத்துக்கு நான் என்ன சொல்ல வர்றேங்கிற எண்ணத்தோட படம் பண்றாருன்னா அது எங்க அண்ணன் கௌதம் ராஜ் அவர்களா மட்டும்தான் இருக்க முடியுங்கிற பெரிய திமிர் எங்களுக்கு இருக்கு. இயக்குனர் அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறேன். நான் பேசுறதுக்கு மாதிரி எல்லாரும் கிளம்பிட்டாங்க, என்கிட்ட பேசுறது. வணக்கம் எல்லாருக்கும், வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த இசை வெளியீட்டு விழாலாம் நான் கலந்துட்டது ரொம்ப குறைவு, பேசுனதும் குறைவு, நான் பேச்சாளரும் இல்லை. ஆனால் இசை வெளியீட்டு விழாக்களில் வந்து எனக்கு பெரிய முரண்பாடு உண்டு. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி. தனஞ்சன் சார் அதை ரொம்ப கரெக்டாக சொன்னார். அதை ஏன்னா விரும்பினே இங்கே வந்து மேடையில் இருக்கிறவங்களை பாராட்டுறதுக்கும் நன்றி சொல்றதுக்கும் வரல. இங்கே ஃபைண்டருங்கிற படத்தோட பேரை கூட மேடையில் இருக்க எத்தனை பேர் சொல்லிட்டு முடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமாவுடைய ஒரு சாதாரண ஒரு சின்ன தயாரிப்பாளர் வந்துட்டு நான் ஒரு படம் எடுக்கணுங்கிறது அவங்களுக்கு வெறுமனே ஆசை, இயக்குநர்களுக்கு அந்த தொழில். இதை கொண்டு போய் நிப்பாட்டணும், வெறுமனே படம் எடுத்து முடிச்சிட்டோம், ஒரே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து நின்னா எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்க, நம்ம எல்லாரும் நன்றி சொல்லுவோம் அப்படின்னு திரும்பி திரும்பி சொல்லிக்கிறது எத்தனை பேர் இந்த வீடியோஸில் பார்த்துட்டு இதை யார் முதல்ல யூடியூப்ஸில் பார்க்க போகிறாங்க முதல்ல, அது எந்த வகையில் பயன்பட போகுது? ஸோ இசை வெளியீட்டு விழாங்கிறது முதல்ல ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி. இன்னொன்று, இன்னைக்கு ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. படத்துடைய ஒரு படம் வந்திருக்குன்னு தெரிகிறதுக்கு ப்ரொமோஷன் இல்லாடி அந்த படம் வந்தது யாருக்குமே தெரியாது. திரும்ப நாலு வாட்டி சொல்கிறேன், ஃபைன் டர்ன்னு ஒரு படத்துக்கு வந்திருக்கேன், அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன், நான் திரும்ப சொல்லிடுறேன். ஏன்னா திரும்ப சொல்றது இது வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி. திரும்ப திரும்ப நம்மளுக்குள்ளே பாராட்டிட்டு நம்மளுக்குள்ளே நன்றி சொல்லிட்டு திரும்ப போனதுனால யாரும் பார்க்க போகிறதும் இல்லை, அது எந்த பயனும் இல்லை. இன்னொன்று, ஒரு இன்னைக்கு வந்து ப்ரமோஷன் எங்கேருந்து தேவைப்படுதுன்னா, மாவீரன்கிற ஒரு படத்துடைய முதல் நாள் பூஜையிலேருந்து ஆரம்பிச்சு இடையில ஒரு சாங் ஷூட்டிங் பண்ணால், முன்னாடியெல்லாம் சாங் ஷூட் பண்ணால் யாராவது ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்களோன்னு பயந்துட்டாங்க, அவங்களையும் ஃபோட்டோ எடுத்து அன்னைக்கே திரும்ப வெளியில் போடுறாங்க. ஏன்னா ப்ரொமோஷன் அவ்வளவு தேவையாக இருக்குது. ஏன்னா தியேட்டரில் வந்து அவங்க எல்லாரும் படம் பார்க்கணும்னா, ஆமாம் அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி, இது ஒரு படம், அந்த படத்தை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த படத்தை பார்க்க வருவாங்க. உள்ள கண்டென்ட்லாம் அப்புறம், முதல்ல அதில் உள்ள அந்த படத்தை பார்த்தே ஆகணுங்கிற ப்ரொமோஷனை கரெக்டாக முடிவு பண்ண உருவாக்கினா மட்டும்தான் அந்த படத்தை பார்க்கறதுக்கு வருவாங்க. இந்த டைரக்டருக்கு நான் சொல்றது, எங்க இருக்க டைரக்டருக்கு நான் பின்னாடி இருக்கீங்களா, என்னன்னா நம்ம கிரியேட்டிவிட்டி வெறுமனே ஷூட், அதாவது ஸ்கிரிப்ட் எழுதி அதை ஷூட் பண்ணி அப்படியே கொண்டாந்து நிப்பாட்டுறது மட்டுமே இல்லை, ப்ரமோஷன் பெரிய கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி. இன்னைக்கு அந்த படம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொன்னா மட்டும்தான் இப்படி ஒரு படம் பண்ணேன் அந்த படம் வெளியில தெரியுதுங்கிற ஒரு இடத்துல நிப்பாட்டவே உங்களால முடியும். இல்லைன்னா நானும் ஒரு படம் பண்ணேன்னு கடந்து போயிருக்க பல பேரோட ஒரு ஆளா கடந்து போக வேண்டிய சூழல் வரும். நான் முன்னாடியே எச்சரிக்கிறேன் உங்களுக்கு, சரியா? ஏன்னா கிரியேட்டிவ் இப்ப நீங்க எப்ப ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ரிலீஸ்க்கு முன்னாடி கரெக்டா தனஞ்சன் சார் அதை வந்து அட்ரஸ் பண்ணிட்டு போனாங்க. என்னன்னா ப்ரமோஷனை ரொம்ப சரியா ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், எனக்கு அது ஒரு குறையா தோணுது, இது வெறுமனே ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியா தெரியல அப்படின்னு சார் அதை ரொம்ப கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு போனாரு. ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியா என்னைக்கு ரிலீஸ் பண்றீங்களோ இன்னைக்கு இது வந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியோட ஒரு முதல் நாள், ஃபர்ஸ்ட் டே, அவ்வளவுதான். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணுங்க, ரிலீஸ் இன்னும் போவீங்க, ஒரு வருஷம் கழிச்சு கூட ரிலீஸ் பண்ணுங்க. உடனே வந்து தியேட்டர்ல வந்து யாரும் பார்த்துட்டு உடனே போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை, போட்ட காசு அவருக்கு வரணும்ல. நீங்க போட்ட கிரியேட்டிவ் எத்தனை நாள் யோசிச்சிருப்பீங்க, அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பேர் வரணும்ல, அது எல்லாமே இந்த ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியில் இருக்குது. இந்த நாள்லேருந்து ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியை கரெக்டாக செட் பண்ணி படத்தை ஸ்டேஜ் பண்ணி அப்புறமா கொண்டு போய் தியேட்டரில் நிப்பாட்டுங்க. ரெண்டு சைடு இருக்குதுக்கு, ஒன்று ஒரு பக்கம் வருமானம் வரணும், ஒரு பக்கம் உங்களுக்கு பேர் வரணும். இது ரெண்டுக்குமான சரியான தயார்படுத்துதல ப்ரமோஷன் டைம்ஸில் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் தியேட்டர் கொண்டு வாங்க. அது நல்ல கண்டென்ட்னா இன்னும் ஓடிடிலையும் உங்களுக்கு பெரிய பேர் வரும். எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான ஒரே இடம் ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி. திரும்ப சொல்கிறேன், வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும், ஸ்பெஷலி லவ் யூ சந்திராயன், சரி வாழ்த்துக்கள், தேங்க்யூ ஸோ மச். ஒரு படைப்பு என்பது வெறும் விளையாட்டல்ல, அது சிலருக்கு வருமானம்,
பலருக்கு வாழ்க்கை என்பதை தனது வாழ்விலிருந்து தான் கற்றுக்கொண்ட பாடங்களின் மூலமாக இந்த படைப்பாளர்களுக்கு நேர்பட சொன்ன எங்கள் இயக்குநருக்கு நன்றி.